உடனடி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலாணி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் இணைந்திருக்கார். பேசுகிறோம் சார். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். இந்த 12 மணி நேர வேலை மசோதா வந்து திமுக கூட்டணியில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தின மாதிரி தெரியுது. பொதுவாக இந்த சட்ட திருத்தம் வந்து சட்டமன்றத்தில் வந்த பிறகு அதில் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் தான் ஏற்பட்டு போச்சு. வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து மாறுபட்ட கருத்தை சொல்லலாம், அல்லது மாறுபட்ட ஒரு அறிக்கை விடலாம், அல்லது வந்து ஒரு நம்முடைய ஆட்சேபனையை தெரிவிச்சுட்டு நம்ம வந்து இருக்கலாம். ஆனால் இது தொழிலாளி வர்க்கத்தினுடைய அடிப்படை உரிமை பிரச்சனையாக இருக்கிறதுனால இதில் நாங்கள் வந்து சமரசம் செய்து கொள்ள முடியாது என்கிற அடிப்படையில் எதிர்கட்சிகள் எல்லாமே, தோழமை கட்சிகள் எல்லாமே ஒத்த கருத்தோடு இருந்தாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் தொடக்கத்திலிருந்தே இதை வந்து ஸ்ட்ராங்காக வலியுறுத்திக்கிட்டு இருந்தோம். இந்த சட்டம் அறிமுகப்படுத்தின அன்னைக்கே வந்து எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் நாகை மாலி அவர்கள் இதை அறிமுகப்படுத்தாதீங்க என்று இதுதான் சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து முதலமைச்சருக்கு ஒரு வலுவான கடிதமும் எழுதணும், எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது, இதை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அதையெல்லாம் போதுமான அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அது சட்டமன்றத்தில் நிறைவேற்றி வருகிற நிலை வருகிற போது அப்போ எங்களுக்கு வேறு வழி கிடையாது. நாங்கள் வந்து இதில் சமரசம் பண்ணிக்கிறதுக்கு வழி இல்லை, ஆகவே இதை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு பண்ணுறோன்னு வெளிநடப்பு பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அப்புறம் திரும்ப எல்லா தோழமை கட்சிகளும் சந்தித்து முதலமைச்சர் சந்திக்கலாம் நாங்கள் முயற்சி பண்ணோம். அவரும் உடனே வாங்கன்னு சொன்னார். நாங்கள் முதல் நாள் 7 மணிக்கு போகிறதுக்கு தயாராக இருந்தோம். இதுக்கடையில் பொதுவாக அந்த சட்ட திருத்தம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கொந்தளிப்பை உருவாக்கிய சூழ்நிலையில் தொழிற்சங்கங்கள் வந்து எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்து பல கட்ட போராட்டங்களை அறிவித்தாங்க. அப்புறம் தொழிற்சங்க தலைவர்களை கூட்டி அவங்க வந்து சரிங்களா, அது எல்லாருமே தோமுசா உட்பட எடுத்த சூழ்நிலையில் சரி இதுக்கு மேலே அதை ப்ரொசீட் பண்ணால் நல்லா இருக்காதுங்கிற அடிப்படையில் அவங்க வந்து இப்போ நிறுத்தி வைப்பது என்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. அதை அன்றைக்கி போகும்போது எங்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் சொன்னோம். அதாவது இதில் வந்து திமுக கூட்டணி வந்து ஒத்த கருத்தோட இல்லை அல்லது வேறு மாதிரி இல்லைன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. திமுக வந்து ஆட்சியில் இருக்கீங்க, நீங்கள் வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது, நீங்கள் எடுக்கிறீங்க, அதன் மீது எங்களுக்கு கருத்து சொல்கிறது எங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. அப்படி பார்க்குற போது இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து கருத்து சொல்கிறப்பட்டு இருந்தால் அரசியலை நடத்த முடியாது, உழைப்பாளி மக்களுக்கு விரோதமாக நம்ம போகிற மாதிரி ஆகிடும். நாங்கள் இப்போ வந்து எங்கள் நலன் மட்டும் இல்லை, இதனால் திமுக அரசுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டக்கூடாதுன்னு சேர்த்து தான் நாங்கள் வற்புறுத்துகிறோம். நீங்கள் இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த அரசுக்கு தான் பெரிய அவப்பெயர். நாளைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் திமுக அரசு வந்து ஒரு நல்ல பெயரை வாங்க முடியாது. எனவே இதை நிறுத்தி வைத்து நீங்கள் கைவிடுவதுதான் நல்லதுன்னு வற்புறுத்தணும். இதை நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கிறோம். அப்புறம் வேலை நீங்கள் சொல்கிற மாதிரி வேலை வாய்ப்பு பெருகணும், அந்நிய மூலதனம் வரணும், தொழில் வளர்ச்சி ஏற்படணுங்கெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதுக்காக ஒரு நிறுவனம் கேட்குது, சில நிறுவனங்கள் கேட்குதுங்கிறதுக்காக தொழிலாளருடைய அடிப்படை 150 வருஷமாக இருக்கிற அந்த அடிப்படை உரிமைகளை பறிப்பது நல்லதில்லை. அதுக்கு மாற்றி யோசனை என்னென்னா அவங்கள்ட்ட தான் நீங்கள் வந்து பேசணும். இப்போ நீங்கள் கூட்டு பேசுகிறீங்க தொழிற்சங்கங்களை. இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மசோதா வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் தொழிற்சங்கங்களை கூட்டு பேசி இல்லை என்ன செய்யலாங்கிற மாதிரி இருந்தாங்களோ அவங்க கூட வேறு என்ன வழி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் செய்யாதது ஒரு துர்பாக்கியமாக போயிடுச்சு. அப்படி தான் நம்ம வந்து வற்புறுத்திருக்கோம். நிச்சயமாக அதில் வந்து ஒரு மாறுபட்டு தான் நிற்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டதுங்கிறத நான் சொல்லணும். நீங்கள் சொன்ன இந்த கருத்துப்படி வந்து இந்த மசோதாவை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி தொழிற்சங்கங்களையோ கூட்டணி கட்சிகளையோ கூப்பிட்டு பேசலை. திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் வந்து ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கா. இந்த கேள்வி நான் எதுக்காக வைக்கிறேன் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வந்து முன்னிண்டியாவுக்கு நேர்காணல் கொடுத்தப்போ சொன்னார், எதிர்கட்சியாக இருந்தபோது வந்து எல்லா விஷயங்களும் வந்து எங்களை கூப்பிட்டு கருத்து கேட்டாங்க, அறிவாலயத்தில் வந்து அடிக்கடி கூட்டம் நடக்கும், இப்போ அந்த மாதிரியான ஒரு கூட்டங்கள் நடக்கிறதே கிடையாது, எங்களுடைய கருத்துக்களை வந்து திமுக பெருசாக செவிமடுக்க மாட்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னால் நீங்களும் அதே தான் சொல்கிறீங்க. அவங்க முன்னாடியே கேட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்குள்ள வந்து ஒரு இடைவெளி இருக்குதானே? இல்லை, அதில் ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இது வந்து கூட்டணி அரசு அல்ல, நாங்கள் கூட்டணியில் இருக்கோங்கிறது வேறு, பிஜேபியை எதிர்க்கணுங்கிற கூட்டணிங்கிற ஒரு கூட்டணி இருக்குது, அதுக்காக நாங்கள் வந்து இருக்கிறோம். தேர்தலையோ மத்திய அரசாங்கத்தையோ எதிர்க்கிறதுக்கு 2024 தேர்தலில் பிஜேபியை வீழ்த்துவதற்கு இந்த கூட்டணி தேவைப்படுது. ஆனால் அரசு வந்து திமுக அரசு தான். அந்த அரசு விரும்பி எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டு கருத்துக்கள் தெரிவித்தா நல்லது. அவங்க விரும்பலை, அவங்களே இண்டிபெண்டாக முடிவு எடுக்கிறாங்கன்னா நாங்கள் போய் ஏன் நீங்கள் இண்டிபெண்டாக முடிவு எடுக்கிறீங்க அப்படிலாம் நாங்கள் வந்து கேட்க முடியாது. அது அவங்களுடைய அரசு, அவங்க மெஜாரிட்டியில் நாம எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைச்சா கூட அவங்களுடைய அரசு கூட்டணி தனி திமுகவுடைய அரசு தான். அதில் வந்து அவங்க தான் அதை யோசிக்கணும். சரி, இந்த மாதிரி பொதுவான விஷயங்களில்
கொஞ்சம் கூட்டணி கட்சி தலைவர்களையும் கலந்து பேசிட்டு போவோமே. ஏன்னா இப்போ அவங்க எடுக்கிற முடிவு மீது நாங்கள் கருத்து சொல்கிற போது அது பாதகமான விளைவை உண்டாக்குதில்லை. ஸோ அதை முன்கூட்டியே வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு மாற்று வழி என்னங்கிறத பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா அது நல்லது. அப்படி நாங்கள் வந்து நீங்கள் எங்களை கூட்டு தான் கேட்கணும், கூட்டு கேட்டு தான் முடிவு எடுக்கணும், எங்கள் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது. அப்படி நான் பார்க்கல. ஒரு அரசு இன்றைக்கி நம்ம ஒரு பிஜேபி எதிர்க்கிற மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிற அந்த எல்லோரும் இணைந்து செயல்படுகிற போது ஆட்சியில் இருக்கிற சில விஷயங்களை கூட வந்து அரசு வந்து கலந்து பேசி செஞ்சால் இன்னும் கூட நல்லது. ஏன்னா அரசு செய்யுதுங்கிறதுனால நாங்கள் வந்து நாங்கள் அரசை ஆதரிக்கவும் முடியல, அரசை எதிர்க்க வேண்டிய கட்டாயமும் வருது. அப்போ அந்த மாதிரி இருக்கல அவங்க தான் அதை யோசிக்கணும், சரி எதிர்காலத்தில் இந்த மாதிரி செய்யறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத அவங்க தான் யோசிக்கணும். கலந்து பேசி செஞ்சால் நல்லதுங்கிறது தான் ஆகும். கிட்டத்தட்ட உங்கள் பதிலிருந்து வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் திமுகவோட இருக்கும், அதனாலே வந்து திமுக நிறைய இடங்களை எதிர்க்க முடியாமல் போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்து எனக்கு புரியுது. பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்கிற மைய புள்ளியில் தான் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்திருக்கிறோம். அதை தவிர வேறு பெரிய காரணங்கள் ஒன்றும் கிடையாது. ஒரு மதவாத அரசியலுக்கு தமிழ்நாடு உட்படுத்தி விடக்கூடாது, தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரம் வீணடிக்கக்கூடாது, தமிழ் மொழிக்கு அதனுடைய உரிமை எழுந்துவிடக்கூடாது போன்ற காரணங்களாலேயும் இதுக்கெல்லாம் அது கட்டாயப்படுத்துகிற பாஜகவை எதிர்க்க வேணுங்கிற இதையெல்லாம் நாசப்படுத்துகிற பாஜகவை எதிர்க்கணுங்கிற அந்த ஒரே புள்ளியில் தான் நாங்கள் கூட்டணியாக சேர்ந்திருக்கிறோம். நாங்கள் கூட்டணியில் சேர்ந்துருக்கிறோங்கிறதுல இருக்கிற சங்கடம் என்னென்னா, அரசு எதிர்கட்சியாக இருக்கிற போது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, திமுக எதிர்கட்சியாக இருக்கிற போது பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து இந்த நடவடிக்கை யாரும் அவங்க ஒன்றும் எதையும் செய்கிற பிரச்சனை இல்லை, ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அந்த பிரச்சனை வருது. ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க பல நல்ல காரியங்களை செஞ்சுருக்காங்கிறதையும் நாங்கள் குறைச்சி மதிப்பில் இந்த ஒரு அந்த இந்த சட்டமன்ற கூட்டம் முழுவதும் பார்த்திங்கன்னா பல்வேறு நல்ல நிவாரண நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அரசுடைய நடவடிக்கை நல்லா இருக்குது, முதலமைச்சர் இரவு பகலாக பணியாற்றாரு, பெண் உரிமைக்கான அந்த தயாரிப்பு கொடுத்துருக்காங்க, ஆரம்ப பள்ளியில் காலை உணவு திட்டம், இப்படி பல நல்ல திட்டங்களை அவங்க அமலாக்கியிருக்காங்கிறதெல்லாம் யாரும் குறைச்சே சொல்ல முடியாது. ஆனால் பாதகமான சில உதாரணம் மின்சார கட்டணமோ அல்லது சொத்து வரியோ அல்லது இந்த தொழிற்சாலை திருத்த சட்டமோ இந்த டாஸ்மாக் இது பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்களோ இப்படி வர்றபோது என்னென்னா நாங்கள் எதிர்க்கட்சிங்கிற மாதிரி இருந்துட்டோம்னா திமுகவுக்கு எங்களுக்கு உடல்னா எங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் மட்டும் எதிர்த்து போயிட்டே இருக்கலாம். ஆகவே ஒரு பக்கம் பாஜகவை எதிர்க்க வேண்டிய கூட்டணியில் நாங்கள் இருக்க வேண்டியிருக்கு, இன்னொரு பக்கம் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிற போது அவங்க எடுக்கிற முரண்பாடான விஷயங்களை அணுகிறதுல ஒரு இடைவெளி இருக்கத்தான் செய்யுது. இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக வந்து உங்களுடைய கூட்டணியை கொள்கை கூட்டணி தானே கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாட்டில் அதை பேசினார், எங்கள் கூட்டணி வந்து கொள்கை கூட்டணி, இதை வந்து உடைக்க முடியாது அப்படின்னு. ஆனால் வந்து நீங்கள் கொள்கையெல்லாம் இல்லை, பாஜகவை எதிர்க்கணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற டோனுக்கு நீங்கள் வர்றீங்களே. இல்லை இல்லை, அதாவது நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. அதாவது கொள்கை கூட்டணினா தேர்தலுக்காக அப்படி சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சீட்டு வேணும் என்பதற்கான கூட்டணி இல்லை. கொள்கை கூட்டணினா பாஜகவுடைய சித்தாந்தத்தை எதிர்த்து மாற்று சித்தாந்தக்கான ஒரு கூட்டணி தான் இது. பாஜக எதுக்குன்னா வெறும் பாஜக எதிர்ப்பு மட்டும் இல்லையே, பாஜகவுடைய சித்தாந்தம் இருக்குல்ல, அவருடைய இந்துத்துவ கோட்பாடு இருக்குது, இந்து மதவெறி இருக்குது, பன்முகத்தன்மையை சீரழிப்பது என்பது இருக்குது. ஸோ அவங்க நூற்றுக்கணக்காக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பாஜகவுடைய சித்தாந்தம் அதனுடைய கொள்கைகளை எதிர்க்கிற இன்னொரு பக்கம் இருக்கிற மாற்றுக் கொள்கைகளை வைத்திருக்கிற கூட்டணி தான் இந்த கூட்டணி. வெறும் நான் சொன்ன அர்த்தத்தை எப்படி புரிஞ்சக்கூடாதுன்னா இது ஏதோ தேர்தலுக்கான கூட்டணிங்க, அதுக்காக அல்ல. நாளைக்கு பிஜேபி எதிர்க்கட்சியாக வந்தால் கூட இந்த கூட்டணி நீடிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். பிகாஸ் பாஜகவுடைய அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு வெகுஜன தளத்தை உருவாக்குவதற்கு அது பயன்படுத்த வேண்டிய தேவை என்பது இருக்கலாம். ஆகவே அப்படி கிடையாது, ஒரு பாஜகவை எதிர்க்கிற ஒரு கொள்கை கூட்டணி என்பது தான் அதனுடைய உண்மையான அர்த்தம். தமிழ்நாட்டில் வந்து மே தினத்துக்கு அரசு விடுமுறை அறிவித்தது வந்து திமுக ஆட்சி, அதே மாதிரி வந்து தொழிலாளர் நலனுக்கு வந்து பல விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து திமுக கிளைம் பண்ணுறாங்க. இப்படி ஒரு மசோதாவை கொண்டு வரும்போது இதுக்கு எதிர்ப்பு வரும், கூட்டணி கட்சிகளை எதிர்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை தெரிஞ்சும் இந்த மசோதாவை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அவங்க பக்கம் ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும்ல, அந்த காரணத்தை கூட்டணி கட்சிகள் வந்து புரிஞ்சுக்க மறுத்துட்டீங்களா? இல்லை இல்லை, அதாவது அவங்க திமுக அரசு வந்து இந்த மசோதாவை கொண்டு வருவதற்கான காரணங்களை அவங்க சொன்னாங்க. நமக்கு வந்து தொழில் வளர்ச்சி வேணும், அந்நிய நாட்டு மூலதனம் வேணும், வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பு ஏற்படணும், ஆகவே அப்படியெல்லாம் செய்யணும்னா இந்த மாதிரி சட்டங்களை எல்லாம் திருத்தினா தான் கொண்டு வர முடியாதெல்லாம், இல்லைனா அந்த தொழில் வளர்ச்சி வராது என்கிற காரணங்களை அவங்க சொன்னாங்க. ஆனால் நாங்கள் சொன்னோம் இதெல்லாம் உண்மை தான், தொழில் வளர்ச்சி வரணும், மற்றதெல்லாம் வாஸ்தவம், வேலை வாய்ப்பு, ஆனால்
அதுக்காக தொழிலாளிகளை மொத்தமாக காவு கொடுக்குற அந்த திட்டத்தை நம்ம எப்படி நிறைவேற்ற முடியும்? யாருக்காக இந்த வளர்ச்சி? இப்போ தொழிலாளி வேலை வாய்ப்புன்னா வேலை வாய்ப்பு கொடுத்து அவன் அந்த 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செஞ்சு சாகடிக்கிறதுக்காக இந்த வளர்ச்சி. ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்களுக்கு மாற்று வழி என்னன்னு பாருங்கள். ஏதோ ஒரு நிறுவனம் கேட்குதுனாக்கா ஒரு நிறுவனத்துக்காக நம்ம வந்து தொழிலாளியை காவு கொடுக்கும் மாதிரியே கொடுத்துட்டு மேதினத்தினுடைய அந்த மாண்புகளை எல்லாம் விலை கொடுத்துட்டு 150 ஆண்டு காலமாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு சமூக நீதியை, ஒரு வர்க்க நீதியை புறக்கணிச்சோங்கிற ஒரு அவப்பெயருக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. ஆகவே நீங்கள் சொல்லக்கூடிய காரணத்தோட காரணம், அதனுடைய தேவை எல்லாம் இருக்குங்கிறத நாங்கள் மறுக்கலை. அதுக்காக நீங்கள் கொடுக்குற அந்த நோயை தீர்க்கறதுக்கு நீங்கள் கொடுக்குற வைத்தியம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப கொடூரமானது. அது நோயை விட விஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. நோய் தீர்க்கிறதுக்கு மருந்து கொடுக்கறத விட அந்த மருந்து வந்து விஷமாக இருக்குது. அதனால தான் அது இன்னும் சொல்ல போனால் அது வந்து திமுகவுக்கே நல்லது இல்லை. ஏன்னா அவங்க தான் மேதினத்தை கொண்டா விடுமுறை அனுப்பிச்சாங்க, பல தொழிலாளர் இதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிற போது அவங்களுக்கே இது வந்து பாதகமானதுங்கிறது தான். ஆகவே அவங்க சொல்லக்கூடிய காரணங்களில் நியாயம் இருக்கா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த நியாயத்தை மிஞ்சி இருக்கிற மோசமான பாதிப்பு இதில் இருக்குங்கிறனால தான் நம்ம எதுக்குறோம். 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, அடுத்த ஒரு 8 மணி நேரத்துக்கு இன்னொரு தொழிலாளி தேவைப்படும், 24 மணி நேரத்துக்கு 3 தொழிலாளி வேலை செய்வாங்க. இப்போ 12 மணி நேரம்னா 2 தொழிலாளி தான் வேலை செய்வாங்க. ஒரு தொழிலாளி வேலை போயிடுது இல்லை, ஒரு ஷிஃப்ட்னா 8 மணி நேரம், அடுத்த ஒரு தொழிலாளி ஷிஃப்ட், அடுத்த ஒரு மூணு தொழிலாளி வேலை செய்வாங்க. இப்போ ஒரு 12 மணி நேரம்னு சொன்னாக்கா 12 மணி நேரத்துக்கு ஒரு தொழிலாளி, இன்னொரு 12 மணி நேரத்துக்கு ஒரு தொழிலாளி, ரெண்டு பேர் தான், மூணில் ஒரு ஆளுக்கு வேலை இல்லாமல் போயிடும். ஸோ இதனால் வேலை வாய்ப்பு கூட ஒன்றும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எந்த தகுந்த காரணத்தையும் ஆய்வு செஞ்சு பார்த்தா நல்லா சொல்ல முடியும். இல்லை அந்த மாதிரியான அவங்க எதிர்பார்க்குற எதுவும் இல்லை. ஆனால் அந்த தொழில் நிறுவனங்கள், மேலை நாட்டிலே வந்திருக்கிற நிறுவனங்கள், அவங்க வந்து குறைச்ச சம்பளத்தில் வேலை வாய்க்கலான்னு எதிர்பார்க்குறாங்க, அவ்வளோதான். இந்த நீங்கள் வந்து சொன்னீங்க நிறைய நாடுகளில் வந்து வேலை நேரத்தை குறைச்சிட்டாங்க அப்படின்னு. அந்த வேலை நேரத்தை குறைச்ச நாடுகளினுடைய வாழ்க்கை தரம், அங்கே இருக்கிற மக்கள் தொகை, நம்மளுடைய மக்கள் தொகை, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க இதை வந்து நமக்கு அப்ளை பண்ணிட முடியுமா? ஏன்னா வந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டில் தான் ஜிஆர் அதிகம், பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிறவங்க இங்கே தான் அதிகம். ஆனால் கல்லூரி முடிச்சுட்டு வெளியில் வர எல்லோருக்கும் வந்து வேலை வாய்ப்பை நம்ம உறுதிப்படுத்தியிருக்கோமா? அந்த மாதிரியான இடத்துல அரசு அதை பண்ணுறதுக்கான ஒரு தேவைகள் நம்ம இங்கே இருக்குதானே? வேலை வாய்ப்பு வந்து இப்போ நீங்கள் வந்து பன்னாட்டு கம்பெனிகள், கார்ப்பரேட் கம்பெனிகளை அனுமதிச்சனால மட்டுமே வேலை வாய்ப்பு கிடைச்சிடாது. இப்போ இவ்வளோ கம்பெனிகள் வந்திருக்கு, நீங்கள் அவங்க என்ன வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க? யாருக்கும் பணி நிரந்தரம் கிடையாது, எல்லாமே தொகுப்பூதியம் மதிப்பூதியம் கான்ட்ராக்டில் தான் தொழிலாளிகளை அமர்த்துறாங்க. அங்கேருந்து வரக்கூடிய அவங்க தொழில் நிறுவனங்கள்லாம் அவங்க ஒன்றும் சேரிட்டி நலத்தோடு இங்கே வந்து வர்றது கிடையாது. ஏதோ தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது, அதிகமான பேருக்கு வேலை கொடுப்போம், அதிகமான பேருக்கு வரும், அந்த நாட்கள்லாம் வர்றது அவங்களுக்கு லாபம் தான் முக்கியம். எனவே படிச்சுட்டு வர்ற தொழிலாளியை பர்மனெண்ட் வேலை கொடுக்கணும்னு உத்தரவாதமாக அவங்க கொடுக்க போகிறது கிடையாது, நம்மளும் அதை கேட்க போகிறது கிடையாது. இப்போ செங்கல்பட்டில் போய் பாருங்கள், ஸ்ரீபெரும்பூரில் போய் பாருங்கள், எந்த ஃபேக்ட்ரியில் பர்மனெண்ட் இருக்குது? எல்லாம் வந்து கான்ட்ராக்டு ஒப்பந்த தொழிலாளி வச்சு தான் வேலை செய்கிறாங்க. ஆகவே அவங்க வந்து சுரண்டல் என்கிற அந்த ஒரு நோக்கத்தை மட்டுமே வச்சு இந்த பிரச்சனையை பார்க்குறாங்க. நாங்கள் வேலைவாய்ப்புக்கு வேறு பல ஆலோசனைகள் இருக்குது, அதை இவங்க செய்யட்டுமே. தமிழ்நாட்டில் சிறு குறு தொழில் 100க்கு 10 லட்சக்கணக்கான தொழில் அழிஞ்சு கிடக்கு, அதையெல்லாம் நீங்கள் ஒழுங்காக மறுவாழ்வு கொடுத்து செயல்படுத்துகிறீங்கன்னா அதில் தான் வந்து அதிகமான தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும். ஸோ இது வந்து வேலைவாய்ப்புக்கான உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடியது என்பதெல்லாம் ஒரு அது வந்து ஒரு தவறான பிம்பம் சிருஷ்டிக்கப்படுது, அவ்வளோதான். திமுக வந்து ஒரு விஷயத்தை சொல்லுது, அதை சொல்கிறத வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சியில் ஏற்றுக்காதப்போ மக்களாகி நாங்கள் எதுக்கு அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஏற்றுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. அப்படி நான் இந்த விஷயத்துக்கு சொல்லலை, பொதுவாக இன்னொரு விஷயத்துக்குமே திமுக சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் நான் அது வந்து இஷ்யூ டு இஷ்யூ தான் நம்ம தீர்மானிக்க முடியுமே தவிர, எந்த விஷயத்தில் திமுக சொல்கிறத மக்களை ஏற்றுக்கணும், எந்த விஷயத்தில் ஏற்றுக்கூடாதுங்கிறது இஷ்யூ டு இஷ்யூ தான் நம்ம தீர்மானிக்க முடியும். ஒரு பொதுவான கோட்பாடு அப்படிலாம் வச்சுக்க முடியாது. இதே இப்போ இந்த பிரச்சனை நாங்கள் சொல்கிறோம், மற்ற பிரச்சனை திமுக சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்கிட்டு தானே இருக்கோம், மக்கள் அதை ஏற்றுக்க சொல்லி தானே கேட்குறோம், வேறு பல விஷயங்களில். பட் இது ஒரு அடிப்படையான கோட்பாடாக இருக்கிறதுனால இதில் நாங்கள் மாறுபட்டு நிற்கிறோம். அது மாதிரி மக்களும் வந்து இஷ்யூ டு இஷ்யூ தான் மக்கள் வந்து பார்ப்பாங்களே தவிர, பொதுவாக திமுக சொன்னால் ஏற்றுக்கணும், திமுக சொன்னாட்டினா ஏற்றுக்க சொன்னதை ஏற்றுக்கக்கூடும் அப்படி வந்து ஒரு பொத்தாம்போதும் அவங்க வந்து என்றைக்கு பார்க்க மாட்டாங்க. பிரச்சனையின் அடிப்படையில் தான் மக்களும் பார்ப்பாங்க.
திமுகவினுடைய அடிப்படை கொள்கைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மாறாக வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு முடிவு வந்து கடந்த காலத்தில் எடுத்தீங்க இல்லையா, ஏன் வந்து அப்போ நீங்கள் அந்த சமரசத்தை பண்ணிக்கல? எந்த முடிவு? இடபிள்யூஎஸ் இல்லை இல்லை அதான் சொல்லணே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு ஒரு விதமான அணுகுமுறை இருக்கு. ஓகே, எல்லா விஷயத்திலும் ஏகத்துக்கு ஒரே மாதிரியான அணுகுமுறைன்னு நாங்கள் சொல்ல முடியாது. இப்போ இலங்கை பிரச்சனைனா எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது, ஒவ்வொரு பிரச்சனையும் அந்த மாதிரி இடபிள்யூஎஸ்ல எங்களுக்கும் மற்றவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனாலேயே நாங்கள் சொன்னது எல்லாத்தையும் அவங்க ஏற்றுக்கணும், அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கணும்னு கேட்டாங்க. எது எங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருந்தாலும் எதில் ஒன்றிணைந்திருக்கிறோங்கிறது தான் முக்கியமான விஷயம். நாங்கள் சொல்கிறதுனால மட்டுமே திமுக தன்னுடைய நிலையை மாற்றிக்கிட்டாங்கன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. இதனால் ஏற்படக்கூடிய பொதுமக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய கொந்தளிப்பான நிலைமையை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு விஷயம் பாராட்டினு என்னென்னா, நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம், சட்டத்தை நிறைவேற்றிட்டோம், நாங்கள் இப்படி தான் போவோம் அப்படின்னு இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு நல்ல பண்பு என்னென்னா, சரி தொழிலமை கட்சிகளும் எதிர்க்கிறாங்க, தொழிற்சங்கங்களும் எதிர்க்கிறாங்க, அவங்களுடைய திமுக பிரிவாக இருக்கிற தோமுசாவே எதுக்குது, சரி இதுக்கு மேலே இதை ப்ரொசீட் பண்ண வேண்டாம் என்கிற ஒரு நல்ல பண்பு இருக்கிறதுனால தான் இந்த சட்டமெல்லாம் நிறைவேற்றிய பிறகு அடுத்த நாள் அதை வந்து அவங்க ரிவர்ஸ் பண்ணி நாங்கள் நிறுத்தி வைக்கிறோங்கிற கருத்தை அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து திமுக எடுத்த முடிவை நாங்கள் வற்புறுத்துறோங்கிறது வேறு, பட் அவங்களுக்கு அந்த திமுக வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குங்கிறத திமுக வந்து உள்ளார்ந்து உணரலைன்னா இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டாங்களே. நல்ல விஷயம் என்னென்னா அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம வந்து வேலை வாய்ப்பு மற்றதெல்லாம் நம்ம நினச்சோம், ஆனால் மக்கள் வந்து வேறமாக நினைக்கிறாங்க, இது வந்து இந்த ஃபேக்ட்ரி ஆக்டே திருத்ததுனால எல்லா விதமான உரிமையும் பறிப்போகுதுங்க நிலைமை இருக்குது. ஆகவே தொழிலாளிகள் முதல்ல ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்கிற போது நம்ம இதை அமல்படுத்த வேண்டாம் என்ற ஒரு முடிவை அடிப்படையில் அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க. அதனால் திமுக தனி பெரும்பான்மை எடுக்கிற எல்லா முடிவையும் நிறுத்தி வைப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் கூட மின்சார கட்டணத்தை உயர்த்தி எடுத்தோம், திமுக ஒன்று நிறுத்தி வைக்கலை, கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க. சொத்து கூடாது நாங்கள் எதிர்த்தோம், திமுக அரசு வந்து நிறுத்தி, பல கட்சிகளும் எதிர்த்தாங்க, திமுக அரசு நிறுத்தி வைக்கலை, கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அமலாக்குறாங்க.